அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம எப்பவும் நம்பிக்கையோட நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடையும் உடல் நலத்தோடும் இருக்கணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுடைய வழிபாட்டு முறையில் பசு, நாய், பாம்பு இது போன்ற விலங்குகளை வழிபடுவது ரொம்பவும் புண்ணிய பலனை தரக்கூடியதாக கருதப்படுதுங்க. விலங்குகளை வழிபட்டு அவைகளுக்கு உணவு அளிப்பது அப்படிங்கிறது பலவிதமான நவக்கிரக தோஷங்கள், முன் ஜென்ம பாவங்கள் இதெல்லாம் போக்கக்கூடியதுன்னு நம்பப்படுதுங்க. அப்படி நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க நாகப்பஞ்சமி நாளில் வழிபடுறது சிறப்பான பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும். ஆவணி மாதத்தில் வர மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று நாகப்பஞ்சமி. இதை கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. பாம்புகளை தெய்வமாக வழிபடுற வழக்கம் இந்துக்கள் கிட்ட உண்டுங்க. சிவபெருமான், முருகப்பெருமான், அம்பாள், விநாயகர், திருமால் இந்த தெய்வங்களோட நாகம் காட்சி தர்றத நம்ம பார்க்க முடியும். இது தவிர நாக தேவதையையும் ராகு கேது இது போல நவக்கிரக வடிவிலையும் பாம்புகளை வழிபடுற வழக்கம் நம்மக்கிட்ட உண்டு. புற்றுக்கு பால், முட்டை இதெல்லாம் வச்சு வழிபடுறது, மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடுறது, நாகர் சிலைகளுக்கு பால் அபிஷேகம் செய்கிறது, இப்படி நாக வழிபாடு அப்படிங்கிறது பல நூறு ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:28 பஞ்சமி திதி தொடங்கி மறுநாள் திங்கட்கிழமை 21ஆம் தேதி இரவு 11:11 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குங்க. நாகங்களை வழிபட்டு அவற்றால் ஏற்படுற தோஷங்கள்லேருந்து விடுபட உகந்த நாள்னா அது நாகப்பஞ்சமி தாங்க. இந்த நாளில் நாகதோஷம் நீங்கவும் தன்னுடைய சந்ததிகளுக்கு அந்த தோஷம் பாதிக்காமல் இருக்கவும் நாக வழிபாடு செய்கிறது வழக்கம். ஒரு பெண் பாம்பினால் இறந்த தன்னுடைய சகோதரர்களை இறையருளால் உயிர் பெற வைத்த நாள் தான் இந்த நாகப்பஞ்சமின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் பூஜை செஞ்சால் கணவனுக்கும் சகோதரர்களுக்கும் ஆயுள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சகல பாவங்களையும் போக்கும் இந்த நாகப்பஞ்சமி நாளில் எந்த முறையில் வழிபடணும், எந்த நேரம் வழிபடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நாகப்பஞ்சமி நாளில் இந்த 4 விஷயங்களை செஞ்சால் வாழ்க்கை நரகமாகிடுமாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 40 வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நாகப்பஞ்சமி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி விரதம் இருந்து வழிபாட்டை துவங்கணும். மஞ்சள் குங்குமம் பால் வெள்ளை நிற மலர்கள் இதெல்லாம் கோவிலில் உள்ள நாக தெய்வத்துக்கு காணிக்கையாக எடுத்துகிட்டு போய் கொடுத்து வழிபடலாம். நாக தெய்வதைக்கு விளக்கேற்றி வச்சு மனதார பிரார்த்தனை செஞ்சு நம்மளுடைய குறைகளை சொல்லி வேண்டிக்கலாம். நெய்வேத்தியமாக பாலோட நெய்யும் சர்க்கரையும் கலந்து வச்சு படைக்கலாம். நாகப்பஞ்சமி நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது ஓடிடும். வெள்ளியில் செஞ்ச நாக உருவங்களை காணிக்கையாக செலுத்துறது ரொம்பவும் விசேஷமான ஒன்று. நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க நாகதோஷத்தால் ஒரு சிலருக்கு திருமண தடை இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். திருமணம் முடிஞ்சிருந்தால் கூட ஒரு சிலருக்கு வீட்டில் சண்டை சச்சரவுன்னு ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனையோடையே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும் இப்படி வேண்டிக்கிட்டால் நாக தேவதையோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். பாம்புகளால் பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க, பாம்புகள் அடிக்கடி கனவுல வர்றது இது போல் இருக்கிறவங்களுக்கு இந்த நாளில் விரதம் இருந்து வேண்டிக்கலாம். இதனால் பாம்புகளால் ஏற்படுற பிரச்சனைகள்லிருந்து நிரந்தரமாக நிவாரணம் கிடைக்குங்க. மாலை நேரம் வழிபாடு முடிஞ்சதுக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம். விரதம் இருந்து நாக தேவதையை வழிபட்டால் செல்வ வளம், ஆரோக்கியம் இது போல் எல்லா விதமான நன்மைகளையும் பெற முடியும். இது மங்களகரமான நாளாக கருதப்படுறதுனால இந்த நாளில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை செஞ்சால் துரதிருஷ்டம் ஏற்படும், வாழ்க்கையே நரகமாகும் அளவுக்கு துன்பங்களை சந்திக்க நேரிடும். முக்கியமாக இந்த நாகப்பஞ்சமி நாளில் தவிர்க்க வேண்டிய 4 விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த நாளில் வயல் அப்படி இல்லைன்னா நிலங்கள் இதெல்லாம் தோண்டக்கூடாது. பாம்புகள் நிலங்களுக்கு அடியில் குடியிருப்பவை அப்படிங்கிறதுனால நிலங்களை தோன்றுறது பாம்புகளை துன்புறுத்துறது போல ஆகும். அதுபோல் பச்சை நிற தாவரங்களை பிடுங்கிறது இந்த நாளில் தவிர்க்கணும். மரம் செடி கொடிகளையும் வெட்டக்கூடாது. இந்த நாளில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. ஊசி நூல் இது போன்ற விஷயங்களை கூட பயன்படுத்துறது குடும்பத்துக்கு கெடுதலை ஏற்படுத்துமாங்க. அடுத்ததாக இரும்பு பாத்திரம் நாகப்பஞ்சமி அன்னைக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இது நாக தேவதையை அவமதிக்கும் செயலாக கருதப்படுது. மங்களகரமான இந்த நாளில் அமங்கலமான தீய சொற்களை பேசக்கூடாது. இது குடும்பத்தோட கௌரவத்துக்கு தீமையை ஏற்படுத்தும். இது தவறான செய்கையினால் குடும்பத்துக்கு துரதிர்ஷ்டம் ஏற்படுமாங்க. பாம்பு என்னாலே படையும் நடுங்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் பாம்பு கிரகங்களான ராகுக்கேது தோஷத்தினால பலவிதமான தடைகளும் ஏற்படுது. நாகப்பஞ்சமி நாளில் விரதம் இருந்து நாக தெய்வத்தை வழிபடும்போது தோஷம் விலகி திருமணம் கைகூடும்,
கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், தடைப்பட்ட காரியம் தடை இல்லாமல் நிறைவேறுங்க, எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கும், குடும்பத்தில் இருக்க குழப்பங்கள் நீங்கவும், ஜாதகத்தில் உள்ள நாகதோஷம் காலசர்ப்ப தோஷம் விலகவும், நம்ம வீட்டிலிருந்தே நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி இது போல விரதங்களை கடைபிடிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி செல்வ வளம், மன நிம்மதி இதெல்லாம் கிடைக்கணும்னா இந்த நாளை அவசியம் தவற விடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.